அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி பல வித்தியாசமான கதைகளை கொண்ட ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் கதை தொகுப்பிலிருந்து நம்ம ஒவ்வொரு கதையாக பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் சோம்பேரி அகமதுவின் கதையை தான் கேட்க போகிறோம் வாங்க கேட்கலாம் பாஸ்ரா நகரத்தோட அரசர் அரண்மனையில் அரியணையில் கம்பீரமாக உட்காந்துருந்தார் அவருக்கு மணிமுடி தயாரிக்கும் வேலையில் பல வடிவமைப்பாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் இவையெல்லாம் வச்சு மணிமுடி தயாராகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் அந்த மணிமுடியோட நடு பகுதியில் ஒரு சிறப்பான வைரக்கல் வச்சா ரொம்பவே அருமையாக இருக்குன்னு யோசித்த அந்த வடிவமைப்பாளர்கள் அதை அரசர்கிட்ட சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சிறப்பான வைரங்கள் எல்லாம் எந்த மாதிரியான வியாபாரிக்கிட்ட இருக்குன்னு விசாரிக்க அப்பதான் அகமது அப்படிங்கிற ஒரு வியாபாரிக்கிட்ட எல்லா விதமான வைரங்களும் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதனால அரசர் அவனை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணும்போது தான் அவனை பற்றி இன்னொரு குறிப்பையும் சொல்கிறாரு அவன் வந்து ஒரு மகா சோம்பேறி அதனால அவன் அவ்வளவு எளிதாக எதையும் எடுத்து காட்டிட மாட்டான் நீங்கள் பார்த்து நடந்துக்குங்கன்னு சொல்லி விடுறாங்க அரசர் படை சூழ அந்த அகமதுவை பார்க்க போறாரு கிட்ட அவங்க சொன்ன மாதிரியே பலவிதமான கற்கள் இருந்துச்சு அதை எடுத்து அவன் இருக்கும்போது உனக்கு எதுக்கு சோம்பேறி அகமதுன்னு பேர் வச்சாங்க அப்படி சோம்பேறித்தனமானவங்க கிட்டே இப்படிப்பட்ட வைரங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு இந்த கதையெல்லாம் எனக்கு இப்போ சொல்லு அப்படின்னு அரசர் கேட்க அவன் ரொம்பவே பணிவாக அவனோட கதையை சொல்ல தொடங்குறான் நான் ரொம்பவே ஏழை குடும்பத்தில் பிறந்தவேன் என்னோட அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க என்னோட அம்மா கூலி வேலைக்கு போய் தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு இருந்தாங்க பதினாறு வயது வரை ரொம்பவே சோம்பேறித்தனமாக படுத்து தான் கிடப்பேன் அன்னோட அம்மா எவ்வளவோ சொல்லியும் நான் எந்த வேலை வெட்டிக்கும் போகலை அப்போ தான் என்னோட அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஐந்து வெள்ளிகளை என் கையில் கொடுத்து இதை கொண்டு போய் வெளியூருக்கு போகிற வியாபாரிக்கிட்ட கொடுத்து வியாபார பொருட்களை வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணியாவது பிழைச்சிக்கோ சும்மா மட்டும் வீட்டில் இருக்காத அப்படின்னு எனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க அதற்கப்புறமா அந்த ஐந்து வெள்ளிகளை கொண்டு போய் ஒரு வியாபாரிக்கிட்ட கொடுத்தேன் அவர் சீன நாட்டுக்கு போயிட்டு வருதா சொன்னார் அங்கிருந்து எனக்கு வியாபார பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கினேன் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பினேன் அவர் பொருட்களை வாங்கிட்டு வரவரலும் எனக்கு என்ன வேலை அப்படின்னு சாப்பிடவும் தூங்கவும் இப்படியே பொழுதை கழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அங்க வியாபாரத்துக்கு போன அந்த வியாபாரி சீன நாட்டில் பட்டு துணிகளெல்லாம் வாங்கிட்டு திரும்பும்போது தான் எனக்கு வியாபார பொருட்களை வாங்குறத மறந்து போயிட்டாரு கப்பலை திரும்பவும் சீனத்துக்கே திருப்புங்க அகமதுவுக்கு வியாபார பொருட்கள் வாங்க மறந்துட்டேன்னு சொல்ல மற்ற வியாபாரிகள் எல்லாம் பாதி தூரம் வந்தாச்சு இதுக்கப்புறம் கப்பலை திருப்புனா நேரம் தான் விரயமாகும் அவனுக்கு அந்த பணத்துக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு கொடுத்துருங்கன்னு அவங்க கைகளில் இருந்த பணத்தை வியாபாரி வியாபாரிக்கிட்ட கொடுத்தாங்க அப்போ தான் அந்த கப்பல் ஒரு தீவு கிட்டே வர அந்த தீவிலிருந்து ஒரு மனித குரங்கை விலை கொடுத்து வாங்கினார் அதை கொண்டு போய் அகமது கிட்ட கொடுத்துர்லாம் அப்படின்னு தான் அதை வாங்கினாரு அந்த மனித குரங்கு அவருக்கு உதவி செஞ்சிச்சு இரண்டாவது தீவில் அந்த கப்பல் போது அங்கே மனிதர்களை கொன்று சாப்பிடுபவர்கள் இருந்தாங்க அவங்க எல்லோருமே கப்பலில் இருந்தவங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சு மரத்தில் கட்டிட்டு வேற எங்கேயோ போயிட்டு வரக்குள்ளாரு இந்த மனித குரங்கு பொண்ணுங்க அவங்க எல்லார்த்தையுமே காப்பாற்றி திரும்பவும் கப்பலில் ஏற்றி விட்டுருச்சு திரும்ப கப்பல் வந்துட்டு இருக்கும்போது அந்த மனித குரங்கு ஒரு இடத்துல கடலில் குதிச்சு முத்துக்களை எடுத்துகிட்டு வந்து அந்த வியாபாரிகிட்ட தந்துச்சு அந்த முத்துக்களையும் மூட்டையாக கட்டிக்கிட்டாரு இப்படி வந்து அந்த வியாபாரி அந்த மனித குரங்கையும் முத்துக்களையும் மற்ற வியாபாரிகள் கொடுத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்தாரு அப்போ தான் அந்த மனித குரங்கு காலையில் ஒரு நேரத்தில் வெளியில் கிளம்பி போகும் திரும்ப மாலை நேரத்தில் தான் வரும் அது எங்க போகுது என்ன பண்ணுதுன்னு தெரியாது ஆனால் தினமும் ஆயிரம் தினார்களை கொண்டு வரும் இப்படி பல பொண்ணும் பொருளும் அந்த மனித குரங்கு தான் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு அந்த மனித குரங்கு என்கிட்ட பேசவும் தொடங்குச்சு நான் ஒரு பூதம் இப்போ மனித குரங்கு வேடத்தில் இருக்கேன் நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டினா ரொம்பவே உயரத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லுச்சு அதன் பேச்சை கேட்டேன் நான் ஷெரீஃப் அப்படிங்கிறவருடைய பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கணும் அடுத்த தெருவில் தான் அவங்க வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு நானும் போய் அங்கே மூணாயிரம் தினார்கள் பொண்ணை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் பண்ணினேன் பத்து நாட்கள் கழித்து என்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வர அங்கே போனபோது மனித குரங்கு எங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சு ஷெரீஃபோட வீட்டில் ஒரு அறை இருக்குது அந்த அறைக்கான சாவி பக்கத்துலேயே ஒரு ஆணில மாட்டப்பட்டிருக்கும் அந்த அறையை திறந்து போனீன்னா அங்க ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டியை பல வெள்ளை நாகங்களும் ஒரு வெள்ளை சேவலும் பாதுகாக்குது அதை எல்லாமே நீ வெட்டி வீழ்த்திட்டீன்னா அந்த பெட்டியை திறந்துடலாம் அதை மட்டும் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு யோசனை சொல்லுது அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த மனித குரங்கு சொன்னபடியே அறையை திறந்து நாகங்களையெல்லாம் வெட்டிட்டு சேவலையும் வெட்டி வீழ்த்திட்டு அந்த பெட்டியை திறக்க அங்கிருந்து ஒரு பெரிய பூதம் கிளம்பி அவனுடைய மனைவியை தூக்கிக்கிட்டு பறந்து போயிருது அப்போதான் அந்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் சொல்றாங்க பல நாட்களா அந்த பூதம் அவனோட மனைவியை தூக்க முயற்சி பண்ணியிருக்கு அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பூதத்தை கட்டுப்படுத்தி பெட்டியில் போட்டு பாதுகாப்புக்காக நாகத்தையும் சேவலையும் வச்சுருந்தாங்க இப்படி எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாயேன்னு அவனை அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறாங்க இப்படி அடி வாங்கிய அகமது தன்னுடைய மனைவியை தேடி ஊர் ஊராக சுற்றி அலைகிறான் அப்போ தான் ஒரு பாலைவனத்தை போய் அடையும் போது அங்கே ஒரு பழுப்பு நிற பாம்பு வெள்ளை பாம்பை தாக்க முயற்சி பண்ணுது ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த பழுப்பு நிற பாம்பு தலையில் போட்டு கொண்டுறான் அதற்கப்புறம் அந்த எை பாம்பு தப்பிச்சு போயிடுது போன அந்த பாம்பு மேலும் பத்து பாம்புங்களோடு வந்து அந்த இறந்து போன பழுப்பு நிற பாம்பை கொத்தி குதிருது அதற்கப்புறம் திரும்பி போகுது இப்படியே அகமது இதையெல்லாம் பார்த்துட்டு நடந்து போகும்போது சோர்ந்து அப்போ தான் மிகப்பெரிய பூதம் ஒன்று வருது அது அவன்கிட்ட பேசத் தொடங்குது அவனுக்கு ஆறுதல் சொல்லுது உனக்கு எல்லா உதவியும் செய்ய நான் தயாராக இருக்கேன் ஏன்னா நீ காப்பாற்றிய பாம்பு என்னுடைய மூத்த சகோதரன் அந்த மூத்த சகோதரன் தான் உன்னுடைய மனைவியை தூக்கிட்டு வந்தவன் நீ எங்களுக்கு உதவி செஞ்ச காரணத்தினால நான் உங்களுக்கு திருப்பி உதவி செய்கிறேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுச்சு என்னுடைய இளைய சகோதரனை உன்னோட நான் அனுப்பி வைக்கிறேன் அவன் உன்னை உன்னுடைய மனைவி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லுது அதன்படியே அந்த பூதத்தோட இளைய சகோதரன் வந்து அகமதுவை அவனோட மனைவி இருக்கிற ஒரு நகரத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுறான் அந்த நகரத்தோட அரசர்கிட்ட இவன் தன்னோட கதையெல்லாம் சொல்ல சரி வரும் வரை காத்துரு அப்படின்னு சொல்றாரு இப்படியே தன்னுடைய மனைவி நினைவாகவே பல நாட்களாக அந்த நகரத்தில் இருக்கான் அப்போ தான் ஒரு நாள் கடற்கரையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வீரன் வரான் வந்தவன் அவன்கிட்ட உன்னோட மனைவி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு இந்தா அப்படின்னு ஒரு வாழ் கொடுக்குறான் அந்த வாழை நீ கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டே ஒரு பெரிய பித்தளை கோட்டை இருக்குது அந்த கோட்டைக்குள்ளே போய் உன்னுடைய மனைவியை பார்க்கலான்னு சொல்லி அந்த கோட்டை கிட்டே கூட்டிகிட்டு போகிறான் அந்த பித்தளை கோட்டை சுற்றிலும் மதில் சுவர்களால் அடைக்கப்பட்டிருக்கு அந்த கோட்டைக்குள்ளே எப்படி போகிறதுனே அவனுக்கு தெரியல அப்போ தான் அந்த குதிரை வீரன் ஒரு நீரூற்ற போற வழியிலேயே நீ உள்ளே போயிடலாம் அதன் வழியாகவே நீந்திக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள போறான் கோட்டைக்குள்ள போன உடனே அவனோட மனைவி அவனை பார்த்து வேகமாக ஓடோடி வரா அவள் அந்த கோட்டையிலேருந்து தப்பிப்பதற்கான எல்லா வழிகளையும் சொல்றா அங்கே ஒரு பித்தளை கழுகு இருக்கு அந்த கழுகோட கழுத்தை இறுக்கி பிடிக்க சொல்றா அதை இறுக்கி பிடிச்சதும் மற்ற எல்லா பூதங்களும் அவன் காலில் வந்து சரணடையுது அந்த கழுகு தான் அந்த பெண்ணை கடத்திட்டு வந்த பெரிய பூதம் அதன் கழுத்தை பிடித்ததும் மற்ற பூதங்களெல்லாம் அவங்க கிட்ட சரணடைஞ்சிருச்சு அந்த கழுகை ஒரு பித்தளை கோப்பையில் போட்டு சிங்களிகளால் இருக கட்டி அதை தன்னோட எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவியையும் கூட்டிகிட்டு அங்கிருந்து தப்பித்து மீண்டும் பாஷா நகரத்துக்கே வந்துட்டேன் அப்படின்னு தன்னோட கதையை சொல்லி முடிக்கிறான் அகமது இப்போ கூட எங்கிட்ட அந்த பித்தளை ஜாடி இருக்குது அப்படின்னு அதை காட்டுறான் இதையெல்லாம் கேட்டு அரசர் ஆச்சரியப்பட்டு போறாரு அகமது மேலும் சொல்ல தொடங்குறான் இப்போ நான் காட்டின வைரங்கள் மட்டும் போதுமா இல்லை இன்னும் வைரங்கள் வேணும்னா சொல்லுங்கள் அந்த பூதங்கள்லாம் நான் எப்போ கூப்பிட்டாலும் ஓடோடி வரும் அப்படின்னு சொல்கிறான் அதற்கு அரசர் இந்த வைரங்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பல பரிசு பொருட்களை கொடுத்துட்டு அவன் மனைவியின் மீது வைத்திருந்த அதீத அன்பை பாராட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாரு அந்த வைரங்கள் அந்த அரசருடைய மணிமுடியை பயங்கரமாக அலங்கரிச்சிச்சு ரொம்பவே அற்புதமான ஒரு மணிமுடி தயாரிக்கப்பட்டு பாஸ்ரா நகரத்தோட அரசரோட தலையில் அது பொருத்தப்பட்டுச்சு இப்படி சோம்பேறி அகமதுவின் கதையை ஷராஜத் அன்னைக்கு இரவு சொல்லி முடிச்சா மீண்டும் அற்புதமான ஒரு கதையோடு அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி